நமஸ்காரம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. என்னுடைய பெயர் அகரமாங்குடி நித்யாராமநாதன், காஞ்சி மகா பெரியவா மகிமைகளில் ஒன்று. பொள்ளாச்சியை சேர்ந்த ஸ்ரீமதி ஜெயலட்சுமி மகா பெரியவாளுடைய பரம பக்தை. பல கோடி மக்கள் தன்னை கண்கண்ட தெய்வமாக நினைத்தாலும் தன்னை ஒரு சாமானிய மனிதனாகத்தான் எண்ணுவார் மகா பெரியவா. ஆனால் ஒரு அடர்ந்த காட்டில் சூரியனோட ஒளி கிளைகள்லையும் இலைகள்லையும் மறைஞ்சாலும் நடுநடுவே சூரியனோட ஒளி தெரியத்தான் தெரியாது. அது மாதிரி பெரியவா என்னதான் தன்னை ஒரு சாமானிய மனிதனாக நினைச்சாலும் அவருடைய தெய்வீக பிரபாவம் பல சமயத்தில் அவரையும் மீறி பிரவாகமாக வெளிப்படுகிறது. இப்படி ஒரு பிரவாகத்தில் மூழ்கி அனுபவிக்கும் பாக்கியம் பெற்ற தம்பதி தான் ஸ்ரீமதி ஜெயலட்சுமி. ஒரு சமயம் திருவானைக்காவலில் பெரியவா முகாமிட்டிருந்தா, அப்போ இந்த ஜெயலட்சுமி தம்பதி பெரியவாளை தரிசனம் பண்ண அங்கே வந்திருந்தா. அப்போ அவர்களுக்கு அன்னைக்கே பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு தஞ்சாவூர் போகிறதுக்கு நிர்பந்தம். ஏன்னா மறுநாள் அமாவாசை சோமவாரம், புண்ணிய தினம். இந்த தினத்தில் அரச மரத்தை வலம் வந்து 108 முறை பிரதட்சிணம் பண்ணா திருமாங்கல்யம் நீடிக்கும். ஜாதகப்படி திருமாங்கல்யம் பலம் குறைவான உள்ள பெண்களுக்கு அரச மரம் வலம் வந்தால் நீண்ட ஆயுள் உள்ள கணவன் கிடைப்பார்னு ஐதீகம். அதனால் இந்த ஜெயலட்சுமி தம்பதி இன்றைக்கே பெரியவாளை பார்த்துட்டு தஞ்சாவூர் சென்று அங்குள்ள கோவிலில் 108 முறை அரச மரம் பிரதட்சிணம் பண்ணோம். அதனால் இவர்கள் பேசிகிட்டே வரிசையில் நின்றுட்டு வரா. ஆனால் இவர்கள் முறை வந்ததும் பெரியவா எழுந்து உள்ளே போயிட்டா. ரொம்ப நேரம் ஆச்சு, வெளியவே வரல. இவர்களும் ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்தா. உடனே பெரியவா வெளியே வந்துட்டா. மற்ற பக்தர்களுக்கு அனுஷ்டானம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணின்னு இருக்கா. இந்த தம்பதியும் பெரியவா முன்பு நின்றார்கள். ஊருக்கு போகணும், விமானம் டிக்கெட் பண்ணுங்கன்னு பேசின்னு இருக்கா. ஆனால் அதை கண்டுக்காத மாதிரி மற்ற பக்தர்கிட்ட ஏதோ பேசின்னு இருக்கா. இந்த தம்பதிக்கு ஒரே வருத்தம், ஜெயலட்சுமிக்கு பெரியவா மீது கோபமே வந்துவிட்டது. ஆனாலும் என்ன பண்ணுறது, பிரசாதம் வாங்காமல் போக முடியாதுன்னு அன்னைக்கு அவர்கள் இருவரும் திருவானைக்காவல்லே தங்கிட்டா. மறுநாள் விடியல் விஸ்வரூப தரிசனமாக அமைந்தது. பெரியவா எப்பொழுதும் காலையில் ஜபத்துக்கு உட்காரத்துக்கு முன்னாடி அன்னைக்கு மடத்து ஊழியர்களை அழைச்சி தான் ஜபத்தில் உட்கார்ந்து முக்கால் மணி நேரம் கழித்து என்னை பல்லக்கில் தூக்கிட்டு போய் காவேரி கொள்ளிடக்கரையில் உட்காத்தி வச்சுருங்கன்னு சொல்கிறா. அவர்களும் பெரியவா சொன்ன மாதிரி ஜபத்தில் உட்கார்ந்து முக்கால் மணி நேரம் கழித்து பல்லக்கில் தூக்கிட்டு போய் அழுங்காமல் குலுங்காமல் காவேரி கொள்ளிடக்கரையில் உட்காத்தி வச்சிட்றா. இந்த ஜெயலட்சுமி பெண்ணிற்கு இன்று எப்படியாவது பிரதட்சிணம் பண்ணியே ஆகணும். ஆனால் பெரியவா உத்தரவு இல்லாமல் எப்படி போகிறது இப்படி நினச்சுட்டே, சரி நம்ம பெரியவாளே பிரதட்சிணம் பண்ணலான்னு
அவர் பிரதட்சணம் பண்ண ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரம் ஆச்சு, பெரியவா ஜபத்தை முடிச்சுண்டு எழுந்து காவேரியில ஸ்தானம் பண்ணிட்டு ஒரு இடத்துல பக்தர்களுடைய அனுகிரகத்துக்காக உட்கார்றா. பின்பு ஜெயலக்ஷ்மின்னு அழைச்சதும் பெரியவா திருவாக்கால அவளை கூப்பிட்டதும் விழுந்தடிச்சுண்டு பெரியவா முன்னாடி வந்து நிற்கிறா. நீ எத்தனை பிரதட்சிணம் பண்ணன்னு கேட்டா 90 பண்ணேன்னு சொன்னான். ஆனா மீதி உள்ள பிரதட்சிணத்தையும் பூர்த்தி பண்ணிக்கோன்னு சொல்றா. ஆனா இந்த ஜெயலட்சுமிக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா பல்லக்கில் உட்கார்ந்துண்டு தான் பிரதட்சிணம் பண்ணதை எப்படி பெரியவா பார்த்துருக்க முடியும், அதில் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு ஒரே ஆச்சரியம். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் 108 எண்ணிக்கையும் பூர்த்தி பண்ண சொல்லி தன்னையே பிரதட்சிணம் பண்ண சொன்ன சந்தோஷத்தில் பறந்துண்டே மீதி உள்ள பிரதட்சிணத்தையும் பண்ணி முடித்தா. பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணான். அப்போ பெரியவா, நீ பிரதட்சிணம் பண்ணும்போது என்ன ஸ்லோகம் சொன்னு கேட்டா, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமகன்னு சொன்னேன்னு சொன்னான். நீ அரச மர பிரதட்சிணம் பண்ணும்போது என்ன சொல்லுவேன்னு கேட்டா, அதற்கு மூலத்தோ பிரம்ம ரூபேன மத்தியத்தோ விஷ்ணு ரூபேன அக்ரத சிவ ரூபாய விருட்ச ராஜாயத்தை நமக, என்ன ஒரு ஆனந்த புன்னகையோடு தன்னை தெய்வம் பிரகடனப்படுத்தி கொண்டது. அப்புறம் என்ன, அரச மரத்தில் எப்படி பிரம்மா விஷ்ணு சிவன்னு வாசம் பண்ணுறாலோ அதே போல் தன்னை காட்டியும் அதேதான் இங்கேயும் என்று ஒரு ஆனந்த காருண்ய பிரகடனம். அந்த பெண்ணிற்கு ஒரே ஆனந்தம். அன்றிலிருந்து அமாவாசை சோமவாரத்தன்று அரச மரம் பிரதட்சிணம் என்றாலே அந்த பெண்மணி பெரியவாளையே பிரதட்சிணம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அமாவாசை சோமவாரம் அனைவரும் முடிந்தவரை அன்று கோவில்களுக்கு சென்று அரச மரத்தை 108 பிரதட்சிணம் பண்ணி திருமாங்கல்ய சௌபாக்கியம் நீடிக்கவும் ஜாதகப்படி திருமாங்கல்ய பலம் குறைவான உள்ள பெண்கள் அரச மர பிரதட்சிணம் பண்ணா நீண்ட ஆயுள் கொண்ட கணவனை பெறுவார்கள். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.